alcohols are comparatively more soluble in water than hydrocarbons of comparable molecular masses. இப்போ ஒரு ஆல்கஹாலுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், இத்தேல் ஆல்கஹால் எடுத்துக்கலாம், CH3 CH2 OH. ஸோ அவங்க என்ன சொல்றாங்க, திஸ் இஸ் சாலிபிள். ஸோ திஸ் இஸ் சாலிபிள் இன் வாட்டர், சாலிபிள் இன் வாட்டர். இதோட கம்பேரபிள் மாசஸ் நம்ம ஒரு ப்ரோபேன் எடுத்துக்கலாம், CH3 CH2 CH3. ஸோ இது பார்த்தீங்கன்னா இட் இஸ் கம்பேரிட்டிவ்லி மோர் சாலிபிள், இதுவும் சாலிபிள் ஆகும் பட் இட் இஸ் லீஸ்ட் சாலிபிள். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா OH. ஸோ திஸ் OH குரூப் இப்போ இங்கே என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, திஸ் CH3 CH2 OH O, இங்கே H இருக்கு. ஸோ திஸ் வில் ஃபார்ம் ஹைட்ரஜன் பாண்டிங் வித் வாட்டர். இப்போ வாட்டர் நமக்கு என்னது, ஹைட்ரஜன் இருக்கு, அப்புறம் ஆக்சிஜன் இருக்கு, அப்புறம் இங்கே வந்து என்ன இருக்கு, ஹைட்ரஜன் இருக்கு. திஸ் இஸ் H2O. அப்போ இதுக்கு இந்த ஆக்சிஜனுக்கும் இந்த ஹைட்ரஜனுக்கும் நமக்கு இங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இட் ஃபார்ம்ஸ் இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு ஆல்கஹால், இப்போ வந்து இதுல என்ன இருக்கு, OH, அப்புறம் இது CH2 CH3. ஸோ திஸ் ஆல்சோ ஃபார்ம் அண்ட் ஹைட்ரஜன் பாண்டிங். இங்கே நம்ம OH இப்படி எழுதலாம், ஹெச் கூட ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் ஆகும். ஸோ திஸ் இஸ் ஹெச் ஓஹெச் அப்புறம் CH2 CH3. ஸோ இங்கே என்ன ஆகும், திஸ் ஓ அண்ட் திஸ் ஹெச் வில் ஃபார்ம் ஹைட்ரஜன் பாண்டிங். அப்போ இது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும், இது இந்த ஓக்கும் இந்த ஹெச், அதாவது ஆக்சிஜன் எது எதில் இருக்கு, அப்புறம் ஆக்சிஜன் ஆல்கஹாலில் இருக்க ஆக்சிஜன், வாட்டரில் இருக்க ஹைட்ரஜன், அப்புறம் வாட்டரில் இருக்க ஆக்சிஜன் ஆல்கஹால் இருக்கிற ஹைட்ரஜன். ஸோ இந்த மாதிரி என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இட் வில் கண்டினியூஸ்லி கோ ஆன் ஃபார்மிங் ஹைட்ரஜன் பாண்டிங். அதனால ஸோ திஸ் ஆல்கஹால் வில் பி டிசால்வ்ட் இன் வாட்டர். ஆல்கஹால்ஸ் வில் பி சாலிபிள் இன் வாட்டர். தட் மீன்ஸ் வாட், கம்பேரிட்டிவ்லி தே வில் பி ஹேவிங் ஹை சாலிபிலிட்டி பிகாஸ் டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப், இது மட்டும் எழுதினா போறோம், பிகாஸ் டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங்.